வேதங்களில் வாசுகி, ஆதிசேஷன் போன்ற புகழ்பெற்ற நாகங்களுக்கு இடையில் கார்கோடகன் மந்திர சக்திகளும் ஆயுத ஞானமும் கொண்டவனாக இருந்தான். அவனது வலிமை உலகமெங்கும் பரவியது. ஒரு நாள் கார்கோடகன் அவனது பெருமையை காட்ட விரும்பிய போது நாரதன் என்னும் பிரம்ம ரிஷியை கணக்கொள்ளாமல் கிண்டல் செய்தான். அந்நிலையில் கோபமுற்ற நாரதர் கார்கோடகனை சாபமிட்டு அவனை நிலைநிறுத்த முடியாதவனாக மறைந்தவனாக ஆக்கிவிட்டார். அந்த சாபம் பல நூற்று ஆண்டுகள் வரை கார்கோடகனை நிர்மூலமாக்கியது. அவனது சக்திகள் எல்லாம் அழிந்துவிட்டது. ஆனால் அந்த சாபத்தில் ஒரு மறைவு ஆசீர்வாதம் இருந்தது. காலத்தின் ஓரிடத்தில் கார்கோடகன் ஒரு முக்கிய பாத்திரமாக செயல்படுவான். ஆனால் ஒரு நாள் நரநாஜன் தனது செல்வங்களையெல்லாம் இழந்து தவித்தபோது கார்கோடகன் தன் சாபத்தின் முடிவை சந்திக்க தயாராக இருந்தான். கார்கோடகன் தன் மாய வலிமையால் நடராஜனின் பாதையில் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தினான். அவரது அறிவுரைகள் மறைந்த சாபம், கார்கோடகனின் நினைவுகள் அனைத்தும் மறைந்தாலும் அவன் வாழ்க்கையில் ஒரு புதிய பக்கம் தொடங்கியிருந்தது. யாருக்கும் தெரியாமல் அவன் நடராஜனின் வெற்றிக்காக தன் உயிரை அளித்தான். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.